அனைவருக்கும் வணக்கம். எண் கணிதத்தில் இரண்டாவது பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எண்களினுடைய வகுபடும் தன்மை, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு இரண்டால் வகுப்படுதா, ஐந்தால் வகுப்படுமா, ஆறால் வகுப்படுமா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, பர்டிகுலர் நம்பர்ஸ் எப்படி இருந்தால் வகுக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டுங்கிற நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுங்கிற நம்பர் எப்படிலாம் இருந்தால் வகுப்படும், எந்த எண்ணெல்லாம் வகுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட அந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது ஜீரோவோ அல்லது இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். இரட்டைப்படை எண், ஒரு இரட்டைப்படை நம்பராக இருந்ததுன்னா அந்த ஃபுல் நம்பரும் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது வகுப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மூணாவது வகுப்படும் எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட இலக்கங்களையும் கூடுதல், ஒவ்வொரு இலக்கத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண வேல்யூ மூணால் டிவைட் ஆகுது அப்படின்னா மொத்த நம்பரும் வந்து பார்த்தோன்னா மூணால் டிவைட் ஆகும். அதே போல் நான்கால் வகுப்பற எண்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கடைசி ரெண்டு டிஜிட்டும் நான்கால் டிவைட் ஆகுது அப்படின்னா மொத்த நம்பரும் நான்கால் டிவைட் ஆகும். இது செட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எட்டால் வகுப்பற எண்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரில் கடைசி மூணு டிஜிட் எட்டால் டிவைட் ஆச்சு அப்படின்னா முழு எண்ணும் எட்டால் டிவைட் ஆகும். ஐந்தால் டிவைட் ஆகிற எண்கள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், ஜீரோ அல்லது ஐந்தில் முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐந்தால் வகுப்படுற எண்களை சொல்லிடலாம். ஆறால் வகுப்படுற எண்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் ரெண்டாலையும் மூணு இது ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் ஆறால் டிவைட் ஆகும். ஏழு வந்து டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி சொல்ல முடியாது, அதனால் எட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒன்பது, ஒன்பது இதே மாதிரி தான், அந்த மூணு மாதிரியே தான். மூணுக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி எண்களுடைய கூடுதல் ஒன்பதோட மடங்காக இருக்கணும். ஒன்பதின் மடங்காக இருந்தது அப்படின்னா அது ஒன்பதால் வகுப்படும். பத்தால் வகுப்பற எண்கள் நம்ம சொல்லிடலாம், ஜீரோவில் ஈஸியாக முடிஞ்சதுன்னா சொல்லிடலாம். இந்த பதினொன்றால் வகுப்பற எண்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு எண் எடுத்துக்கிறோம், இந்த எண்ணுடைய ஒற்றை இலக்கங்கள், இதுதான் ஒற்றை இலக்கம்னு சொல்லுவோம், இந்த ஒற்றை இலக்கங்களுடைய கூடுதலுக்கும், அதுக்கடுத்து இரட்டை எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இரட்டை எண்களுடைய கூடுதலுக்கும், இது ரெண்டு கூடுதலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு கூடுதலுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஜீரோ அப்படி இல்லை அப்படின்னா பதினொன்னோட மடங்காக கிடைக்கும். மடங்காக கிடைச்சது அப்படின்னா அந்த எண் மொத்தமாக பதினொன்னால் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எண்களில் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட் சொல்லிட்டோம். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஏதோ ஒரு எண், இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாருங்கிற இடத்துல ஒரு நம்பர் விடுபட்டிருக்குது, இந்த எண் மூணால் டிவைட் ஆகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஆனால் க்வெஸ்சன் நான் சொல்லியிருக்காங்க, மூணால் முழுமையாக வகுப்படும்னு அவங்களே சொல்லிட்டாங்க, வகுப்படும் அப்படின்னு சொன்னதால் அப்போ இதனுடைய கூடுதல் எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக மூணினுடைய மடங்காக தான் இருக்கும், அதுதான் நம்மளுடைய கீ பாயிண்ட்டு, சரிங்களா. அப்போ இலக்கங்களை கூட்டுவோம், அஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ், அந்த ஸ்டாருங்கிற இடத்துல என்ன நம்பர் வந்து தெரியல, ஆனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர், அங்கிருந்த ஒவ்வொரு நம்பரினுடைய அதாவது இலக்கத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம கூட்டுறோம். எவ்வளோ வருது பாருங்கள், ஆறு பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு. ஸோ இருபத்தி ரெண்டு கூட்டல் எக்ஸ், நம்ம என்ன சொன்னோம், இலக்கங்களின் கூடுதல் மூணால் வகுப்பண்ணோம், மூணால் வகுப்பண்ணோம். இப்போ இருபத்தி ரெண்டுக்கு அடுத்து வர மூணால் வகுப்படுற எண் எதுன்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு தான் வகுப்படும், சரிங்களா. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், டூவாக இருக்கும், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் ஒன்பதால் முழுமையாக வகுப்படும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்பதால் வகுப்படும்னா என்ன தன்மை இருக்கும், இந்த இலக்கங்களினுடைய கூடுதல் ஒன்பதோட மடங்காக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இலக்கங்களை ஃபஸ்ட் நம்ம கூட்டுவோம், ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஸ்டாருங்கிற இடத்துல எக்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் த்ரீ. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்கள், பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது. ஸோ இருபத்தி ஒன்பது ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ ஒன்பதுடைய மடங்குனா ஒன்பதால் டிவைட் ஆகணும். இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து வர ஒன்பதால் டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு தான். அப்போ எக்ஸ் வேல் என்னவாக இருக்கும், ஏழு, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது 11 வகுப்படும் எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நம்பர் 11 வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11 நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதலையும் ஒற்றைப்படை இலக்கம், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அதே போல இரட்டைப்படை இலக்கம், இந்த இடத்துல வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒற்றைப்படை இலக்கம் தான். அதே போல் இரட்டைப்படை இலக்கங்களினுடைய எண்ணிக்கை, எண்களினுடைய கூடுதல் தான் நமக்கு தேவை. ஸோ இதில் இந்த நம்பரில் ஒற்றைப்படை இலக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9+2+5+6 தான். மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இரட்டைப்படை இலக்கத்தில் 7+1 ப்ளஸ் ஸ்டாருங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், இந்த மாதிரி மைனஸ் வந்ததுக்கு அப்புறம் வர எண்கள் இருந்து இது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ப்ராக்கெட் போடணும். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 3 நம்பருக்குமே அந்த மைனஸ் காமன், நம்ம ப்ராக்கெட் போடலாம், 7 மட்டும் மைனஸ் மாதிரி ஆன்சர் போய்ட்டு நம்ம கடகடன்னு அவசரத்தில் போடும், தப்பான ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம மைனஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராக்கெட் ஞாபகமாக போட்டுடணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 11, 16, 22 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், 8+x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 22-8-x, ஸோ இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 14-x கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 0 இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 11 மடங்காக இருக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் நமக்கு இங்கே என்ன 0 வரும், 14 வேல்யூ போட்டால் 0 வரும், 1. அப்படி இல்லை அப்படின்னா 11 மடங்காக இருக்கணும். இந்த இடத்துல 3 போட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 11 கிடைக்கும், அப்பவும் நம்மளுக்கு டிவைட் ஆகும், சரிங்களா. அப்போ 3, 14 இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணலாம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 தான் அதில் சின்ன நம்பர். அப்போ x=3 தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்ப்போம், ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது 6 வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. 6 வகுப்படும்னா கண்டிப்பாக அது 2 மற்றும் 3, இந்த ரெண்டு நம்பராலையுமே வகுப்படும், ஓகேங்களா. ஸோ இதில் 2 எப்போ வகுப்படும், கடைசி நம்பர் 0 அல்லது இரட்டைப்படை எண்களாக இருந்தால் 2 வகுப்படும். இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் கடைசி இலக்கம் 2, அதனால் 2 நம்ம செக் பண்ண வேண்டியதில் 3 மட்டும் செக் பண்ணால் போதும். 3 என்ன பண்ணணும், இலக்கங்களின் கூடுதல், 5+x+2 ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 7+x வருது. ஸோ இங்கே வரக்கூடிய கூடுதல் வந்து 3 வகுப்பண்ணோம், 7 அடுத்து இருக்கிற கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 தான் நமக்கு வரணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு எண்களுடைய வகுப்படும் தன்மை அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாடலில் வர எந்த சம்பவம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.